வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை மாவட்ட நெல் மொத்த வியாபாரிகள், அரசியலை உரிமையாளர்கள் மற்றும் அரசாங்க அதிபரிடையே கலந்துரையாடல். இந்திய ராணுவ குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம். மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் இத்தாலிக்கு பயணம். நாட்டில் இதுவரை 5500 கற்பிணிகளுக்கு தொற்று உறுதி. யாழ் மாவட்டத்தில் தொற்று நிலைமை தற்போது ஏற்ற இறக்கமாக காணப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவிப்பு. நாமல் ராஜபக்ச நாளைய தினம் யாழ் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு விஜயம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருகோணமலை மாவட்ட நெல் மொத்த வியாபாரிகள், அரசியலை உரிமையாளர்கள் மற்றும் அரசாங்க அதிபர் தலைமையிலான அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்சன பாண்டிகோரல தலைமையில் நடைபெற்றுள்ளது. கடந்த சில தினங்களாக மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நெல்லை அளவுக்கு அதிகமாக களஞ்சிய சாலைகளில் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த 16 களஞ்சிய சாலைகள் பரிசீலிக்கப்பட்டன. அத்துடன் அங்கிருந்து 2400 மெட்ரிக் டன் அரிசி பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையினால் இனங்காணப்பட்டுள்ளதுடன் அக்களஞ்சிய சாலைகளுக்கு முத்திரையும் பதிக்கப்பட்டது. இந்நடவடிக்கையின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் 380 மெட்ரிக் டன் நெல் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு உரியவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்னும் 6 வர்த்தகர்கள் 293 மெட்ரிக் டன் நெல்லை நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்குவதற்கு தங்களுடைய விருப்பத்தை ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். மேலும் முத்திரையிடப்பட்ட 2400 மெட்ரிக் டன் நெல்லினுள் 1800 மெட்ரிக் டன் அளவிலான நெல்லை அவர்கள் அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்குவதற்கு தங்களுடைய விருப்பத்தை இதன்போது பூர்ணமாக தெரிவித்தனர். இந்திய ராணுவ குழு ஒன்று திடீரென இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் ட்விட்டரில் பதிவொன்றை இட்டுள்ளது. அதன் கருத்துப்படி குறித்த குழுவானது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ராணுவ கூட்டு பயிற்சியான மித்ர சக்தி உள்ளிட்ட இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வழிகள் குறித்து இலங்கை ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதாக வந்திருப்பதாக தெரிய வருகின்றது. இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து வத்திக்கானில் விளக்கம் அளிக்க உள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். விரைவில் வத்திக்கானுக்கான திட்டமிட்ட விஜயத்தின் போது பிரதமர் இந்த விளக்கத்தை வழங்க உள்ளார். பிரதமர் ராஜபக்ச மற்றும் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ் ஆகியோரின் இத்தாலி விஜயத்தின் முக்கிய நோக்கம் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதாகும். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திகதி கொழும்பு மற்றும் பிற இடங்களில் உள்ள பல கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளில் நடத்தப்பட்ட சம்பவம் மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுடன் பாதிக்கப்பட்டவர்களின் துயரங்களை தணிக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை பற்றிய விரிவான விளக்கத்தை அவர்கள் வழங்குவார். சம்பவத்தின் முழு விபரங்களையும் பின்னர் எடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் வத்திக்கானுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கருதுகின்றது என்றும் அமைச்சர் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரன் வெளியேறப்போவதாக கூறினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் புலிகள் அமைப்புக்கு எதிரான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழரசு கட்சி ஐநாவுக்கு கடிதம் எழுதவில்லை. அவ்வாறு வெளிவரும் செய்திகளில் உண்மையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது. அது உடைந்து போவதை நான் விரும்பவில்லை. தமிழரசு கட்சியை யாராலும் அழிக்க முடியாது. எனினும் தமிழரசு கட்சி தனித்து செயற்படுவதும் ஆரோக்கியமானதல்ல. தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரன் வெளியேறப் போவதாக கூறினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வாறானதொரு முடிவை எடுப்பார் என நான் நினைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பிலிருந்து மாலைத்தீவுக்கு மணல் கடத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை நிரூபித்தால் அமைச்சு பதவியிலிருந்து தாம் ராஜினாமா செய்வதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர சவால் விடுத்துள்ளார்.
மாலைத்தீவின் தீவொன்றை அமைப்பதற்காக கிழக்கு மாகாணத்திலிருந்து மணல் திரட்டப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் குற்றம் சுமத்திய நிலையில் அவர் இந்த சவாலினை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய சட்டங்கள் மற்றும் விதிமுறைக்கமைய நாட்டின் வளங்களை எந்த வகையிலும் சட்டவிரோதமாக வெளியிடவோ விற்கவோ அல்லது கடத்தவோ முடியாது. ஒரு தீவை உருவாக்க வேண்டுமானால் எந்தளவு மணலின் அளவு தேவை என்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அப்படியானால் கப்பல்கள் மூலமே நாட்டிற்கு வெளியே மணல் அனுப்பப்பட வேண்டும். நாட்டின் சட்டங்களின் கீழ் சட்டவிரோதமாக இவ்வாறு செய்ய முடியாது. நமது கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். மாலைத்தீவில் நீர் வடிகட்டிகளுக்கு விண்ணப்பிக்க கடந்த பருவத்தில் 6.5 கியூப் மணல் அனுப்பப்பட்டது. இது ஒரு இலங்கை நிறுவனத்தால் அனுப்பப்பட்டது. இதற்கான அனைத்து வரிகளும் வசூலிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மலேக மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி அவர்களது இருப்பை அளிக்கும் வகையிலான செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்தார். மலேக மக்கள் சுமார் 150 ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த நிலங்களை மிகவும் சூட்சுமமான முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. மலேக மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி அவர்களது இருப்பை அளிக்கும் வகையிலான செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்தார். மலேக மக்கள் சுமார் 150 ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த நிலங்களை மிகவும் சூட்சுமமான முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. மலேக மக்களின் வாழ்வாதாரத்தையும் இருப்பையும் அளித்துவிட்டு தமது சகாக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையிலான அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையினால் பரிணாம வளர்ச்சியொன்றை எதிர்பார்த்து காத்திருக்கும் மலேக சமூகத்தை மேலும் 100 வருடங்களுக்கு அடிமை தொழிலாளர்களாகவே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இனியும் அரசாங்கத்தை நம்புவதில் பயனில்லை. ஆகவே மலேக காணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் செயற்பாட்டை தடுப்பதற்கு எமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மலேக மக்களுக்கும் அவர்களது இருப்பின் மீது அக்கறை உடையோருக்கும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இத்தாலிக்கு செல்ல உள்ளனர். இத்தாலி போலோக்னா பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ள பல்நாட்டு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு சிறப்பு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த மாநாட்டின் பக்க நிகழ்வாக இத்தாலியின் பிரதமர் மரியோ டிராக்கி மற்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் லூயிகி டி மாயோ ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளார். இந்த கலந்துரையாடல்களின் போது இலங்கை இத்தாலி இருதரப்பு ஒத்துழைப்புகளில் வர்த்தகம் முதலீடு சுற்றுலா மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவாக்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் தலைவர் டேவிட் மரியா சசோலியையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் ஸ்லோவேனியாவின் ஜனாதிபதி போரூட் பாகோர் உள்ளிட்ட பல தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். நாட்டில் இதுவரையில் 5500 கர்ப்பிணிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் குடும்பநல சுகாதார பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ரா மாலிடி சில்வா தெரிவித்தார். கர்ப்பிணிகள் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் வினவிய போதே இதை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தொற்றுக்கு உள்ளாகாமல் பாதுகாத்துக் கொள்வதில் முக்கியத்துவம் உடைய தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதாகும். தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதன் மூலம் நோய் தொற்றுக்கு உள்ளாகும் தீவிர நிலைமைக்கு இட்டு செல்வதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். இதன் மூலம் இழப்புகளையும் குறைத்து கொள்ள முடியும். எனவே பிரதேசங்களில் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் ஊடாகவும் குடும்பநல சுகாதார அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பின்னரும் அடிப்படை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில்
தொற்று நிலைமை கடந்த சில நாட்களில் குறைந்து செல்லும் போக்கை காட்டியது. எனினும் தற்போது ஏற்ற இறக்கமாக காணப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக 14,192 பேர் இன்று வரை இனங்காணப்பட்டுள்ளார்கள். 281 இழப்புகள் பதிவாகியுள்ளன. இன்று வரை தொற்றாளர்களுடன் தொடர்பு கொண்ட வகையில் 5,384 குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தலில் உள்ளனர். மருதங்கேணியில் 3 கிராம சேவகர் பிரிவும் வேலனையில் 1 கிராம சேவகர் பிரிவுமாக 4 கிராமங்கள் தற்போது முடக்கத்தில் உள்ளன. தற்போது 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டமானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு அடுத்த கட்டமாக 20 வயதுக்கு 30 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தினை விரைவாக ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம் எனவும் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அவசர கால சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பில் அரச தரப்பில் இருந்து 27 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணாமல் போயிருந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவர்களில் 9 உறுப்பினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதோடு 6 பேர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் அரச தரப்பு உறுப்பினராகிய ஹப்ரில அத்துக்கோரள வாக்கெடுப்பு முடிந்த பின்னரே சபைக்குள் பிரவேசித்திருக்கின்றார். அத்துரலியே ரத்னதேரர் அமைச்சர் விமல் வீரவன்ச வியாளேந்திரன் அதவுல்லா விஜயதாச ராஜபக்ச அசோக பிரியந்த உள்ளிட்ட உறுப்பினர்கள் விவாதத்தின் பின் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. எதிர்கட்சியில் இருந்து ஆளுங்கட்சிக்கு அவ்வப்போது ஆதரவு வழங்கி வந்த முஸ்லிம் எம்பிக்களாகிய அலி சப்ரி ரஹீம், பைசர் காசிம், ஹரீஸ் தௌபிக், நசீர் அகமட் உள்ளிட்ட உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. எவ்வாறாயினும் எதிர்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய அரவிந்தகுமார், இசாக் ரஹ்மான், முசாரப் உள்ளிட்டோர் இந்த வாக்கெடுப்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச நாளைய தினம் யாழ் மாவட்டத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி கூட்டிணைப்பு மற்றும் கண்காணிப்பு அமைச்சராக மேலதிக பொறுப்பேற்றுள்ள நிலையில் யாழில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை கண்காணித்து அவற்றை துரிதப்படுத்தும் நோக்கத்திலேயே அவரது யாழ் விஜயம் அமையவுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள நிலையில் அமைச்சரின் வருகையை முன்னிட்டு எவ்விதமான விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட மாட்டாது. தொற்று நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி செயற்பாடுகளை அரசாங்கம் தடையின்றி முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.